என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் டூவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து டே ஃபைவ் உண்டான சேலஞ்ச். இன்றைக்கி ஒரு மூணு கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மூணு கொஸ்டின்ஸ் வந்து இன்றைக்கி படிச்சுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்பிளைன் த இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். கொலாய்ட்ஸ்னால் கூழ்மங்கள். இப்போ இண்டஸ்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை இல்லை தொழிற்துறைன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதனுடைய தமிழில் வந்து நம்மளுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, தொழிற்துறையில் கூழ்மங்களின் பயன்கள் பற்றி விவரி அப்படின்னு கேட்கலாம். அப்போ தொழிற்துறையில் கூழ்மங்களின் பயன்கள் யாவை அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா, தமிழில் இந்த மாதிரி கேட்கலாம். செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப். இதில் இந்த கொஸ்டின் அதாவது இன்றைக்கி டே ஃபைவ்ல ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் கேட்டிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, நானோ பார்ட்டிகளுடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் இன் மெடிசின், இன்ஜினியரிங் அண்டு பயோமெட்டீரியல்ஸ். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கலான்னா, இதில் மூணு கொடுத்துருக்கோம், மெடிசின், இன்ஜினியரிங், பயோமெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். சில தடவை கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று மட்டும் கூட கேட்கலாம். எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் இன் மெடிசின் கேட்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பிளைன் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸ் இன் இன்ஜினியரிங் அந்த மாதிரி கேட்கலாம். அந்த மாதிரி எதா ஒன்று கேட்பாங்க மாற்றி மாற்றி. நான் இதில் மூணுமே கொடுத்துருக்கேன். சரிங்களா. தமிழில் வந்து நானோ பார்ட்டிக்கல்னால் நானோ துகள்கள்னு அர்த்தம், பார்ட்டிக்கல்னா துகள்கள். அப்போ நானோ துகள்களினுடைய பயன்கள் வந்து என்ன, மெடிசனில் எப்படி இருக்குது, மருத்துவத்துறையில் எப்படி இருக்குது, பொறியியல் துறையில் எப்படி இருக்குது, பயோமெட்டீரியல்ஸ் துறையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லணும். சரிங்களா. அப்போ வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓரியண்டடாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொலாய்ட்ஸ் வந்து பார்த்தினுடைய இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நானோ பார்ட்டிகளுடைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மூணாவது கொஸ்டின், வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். இப்போ கேட்டலிஸ்ட்னு என்னென்னா தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, வினைவேக மாற்றின்னு சொல்லுவாங்க. தமிழில் என்ன சொல்லுவாங்க கேட்டலிஸ்ட்டை, வினைவேக மாற்றி. கேரக்டரிஸ்டின்னா என்னென்னா பண்புகள். அப்போ இதில் இந்த கொஸ்டின் இந்த தமிழ் நம்மளுக்கு எப்படி கேட்கலாம், வினைவேக மாற்றியின் பண்புகள் யாவைன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அப்போ டே ஃபைவ்க்கு உண்டான சேலஞ்ச் வந்து மூணே மூணு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த மூணு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரவாக படிச்சுருங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.